முன் சென்ற சமுதாயங்களில் வாழ்ந்த பெண்களை நாம் பார்ப்போம் என்றால் அவர்களுடைய ஹிஸ்டரி வரலாற்றை நாம் எடுத்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் மிக மிக முன்மாதிரியான பெண்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அது வணக்க வழிபாடுகளிலும் சரி, அது மார்க்க கல்வி அடிப்படையிலும் சரி, நல்ல குணங்கள் அடிப்படையிலும் சரி, எதற்றை வைத்து பார்த்தாலும் முன்மாதிரியான பெண்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, முன்மாதிரியான பெண்கள் என்று வரும் பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் சில பெண்களுடைய பெயர்களை பட்டியல் படுத்தியும் இருக்கிறார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள், ஒரு அழகான நல்ல குணமுடைய வணக்க வழிபாடுடைய ஒரு முன்மாதிரியான பெண்ணாக வாழ்ந்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அந்த பெண்ணை பற்றி அவர்களுடைய மகன் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள், என்னுடைய தாயை நான் சிறந்த ஒரு தாயாக நான் பார்த்திருக்கிறேன். ரஐது உம்மி ஃபாத்திமத, என்னுடைய தாயை நான் எப்படி தெரியுமா பார்த்திருக்கிறேன், அதிகமாக நான் என்னுடைய தாயை வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக பார்த்திருக்கிறேன். ஒரு தடவை வியாழக்க வெள்ளிக்கிழமையுடைய நாளானால் என்னுடைய தாய் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு விடுவாள். ரஐது உம்மி ஃபாத்திமத லைலத்துல் ஜும்ஆ, ஒரு தடவை நான் என்னுடைய தாய் ஃபாத்திமாவை வெள்ளிக்கிழமையுடைய நாள் இரவில் பார்த்தேன். அமாம மிஹ்ராபிஹா, வலமையாக அவள் தொழக்கூடிய அந்த இடத்துக்கு முன்பதாக இருந்து, லா தஸாலு ராகிஅதன் வஸாஜிதன், ருகூவிலும் சுஜூதிலும் தொழுகையிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தால், ஹத்தன் கத உமூது சுபஹ், சுபஹுடைய நேரம் வரும் வரைக்கும் அப்படியே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தால், ஒரு தடவை நான் அவளுக்கு பக்கத்தில் சென்று அந்த தாய் சுஜூதிலே என்ன சொல்கிறாள் என்று கேட்டேன். சமிஅதுஹா தகூல், என்னுடைய தாய் சொல்லிக் கொண்டிருந்தால், அல்லாஹும்ம ஃபிர்லி வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் என்று முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் நீ மன்னித்துக் கொள்வாயாக என்று அல்லாஹு தஆலாவிடத்திலே துஆ செய்து கொண்டும் அழுது கொண்டும் இருந்தால் என்பதை தன்னுடைய மகன் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த ஒரு முன்மாதிரியான தாயாக வணக்க வழிபாடுகளிலும் ஏனைய நல்ல குணங்களிலும் இருந்திருக்கிறார்கள் என்றால், இன்று நாம் யோசித்து பார்ப்போம், எங்களுடைய பெண்களை இவர்களோடு ஒப்பு நோக்கி பார்த்தால், அன்பான சகோதரர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, இன்று நாம் கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமைதான் உண்டாகியிருக்கிறது. இப்படியாப்பட்ட முன்மாதிரியான பெண்கள் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவர்கள், அல்லாஹு தஆலாவுடைய நேரடியான உதவியை பெற்றவர்கள். இன்று நாம் சமூகத்தில் பார்க்க முடியுமா? கண்ணியமான சகோதரர்களே, ஹுமைத் இப்னு அபுதில்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர், அவர் சொல்கிறார், ஒரு தடவை நாம் மதீனாவுக்கு ஒரு வியாபார கூட்டத்திலே சென்றிருந்தோம். சென்றிருக்கும் பொழுது எங்களுடைய வியாபார வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி சென்றோம். அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பதாக இப்படியாக முஹம்மத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் வந்திருக்கிறாராம் என்று எங்களுக்கு கேள்விப்பட்டிருந்தது. அவரை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் சென்றோம். சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருக்கும் பொழுது
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டை காட்டினார்கள். ஃபஅஷார இலா பைத்தின், ஒரு வீட்டை சுட்டி காட்டி சொன்னார்கள். கானத் ஃபீஹி இம்ரஅதுன், இந்த வீட்டிலே ஒரு பெண் இருந்தாள். அவள் எப்படியாப்பட்ட பெண் தெரியுமா? கத் ஹரஜத் ஃபீ சரியத்தின் மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் கலந்து கொண்ட ஒரு யுத்தத்திலே இந்த பெண்ணும் கலந்து கொண்டாள். எங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் யுத்தத்துக்கு பெண்களும் போய் கலந்து கொள்வார்கள். ஏண்டா, யுத்தம் செய்வதற்காக வேண்டி அல்ல, யுத்தத்தில் காயமுற்றவர்களுக்கு சிகிச்சை செய்வதற்காக வேண்டி. இப்படியாக சென்றிருந்தால் செல்லும் பொழுது தரக்கத் சிந்தை அஷரத் ஆனசன் வசீசதா, அவள் 12 செம்மறி ஆடுகளையும் தான் உடுப்புகளை தேய்த்து கொள்வதற்காக வேண்டி ஒரு ஊசியையும் விட்டு சென்று விட்டாள். யுத்தம் நல்ல முறையில் முடிந்து திரும்பி வந்து விட்டார்கள். திரும்பி வந்து பார்த்தால் ஃபகதத் அனஸதன், 12 ஆடுகளில் ஒரு ஆடும் இல்லை. அவளுடைய ஊசியையும் காணவில்லை. அல்லாஹு தஆலாவிடத்திலே உடனடியாக மன்றாட ஆரம்பித்தால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபனாஷதத் லிரப்பிஹா, அல்லாஹ்விடத்திலே மன்றாட ஆரம்பித்தால் சொன்னால், யா அல்லாஹ், இன்னி ஹரஜுது ஃபீ ஸபீலிக், உன்னுடைய பாதையிலே நான் யுத்தம் செய்வதற்காக வேண்டி, ஜிஹாத் செய்வதற்காக வேண்டி, அவர்களுக்கு உத்தாசை செய்வதற்காக வேண்டி நான் சென்று வந்தேன். கது தமின் தலிமன் ஹரஜ ஃபீ ஸபீலிக், உன்னுடைய பாதையிலே யார் யாரெல்லாம் ஜிஹாதுக்காக வேண்டி செல்கின்றார்களோ இவர்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பதாக நீ பொறுப்பெடுத்திருக்கிறாய். நிச்சயமாக இந்த இழந்தவைகளை நீ எனக்கு திரும்பி தந்துதான் ஆக வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஅஸ்பஹத் அனஸதுன் வமித்லுஹா வஸீஸதுன் வமித்லுஹா, காணாமல் போன அந்த ஆடும் கிடைத்தது, அதே போன்று இன்னும் ஒரு ஆடும் கிடைத்தது, காணாமல் போன ஊசியும் கிடைத்தது, அதே போன்று இன்னும் ஒரு ஊசியும் கிடைத்தது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, சம்பவத்தில் பல படிப்பினைகள் இருந்தாலும் மிகவும் பெரிய ஒரு படிப்பினை அல்லாஹு தஆலாவிடத்தில் அந்த பெண் மன்றாடி தன்னுடைய தேவையை, தான் இழந்தவைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்றால் அந்த பெண்ணுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த அளவுக்கு தொடர்பு சீராக இருந்திருக்கிறது. இன்று அப்படியாப்பட்ட பெண்களை பார்க்க முடியுமா? அல்லது நாம் சமூகத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோமா? இப்படியாப்பட்ட பெண்களை பார்க்க முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, இப்படியாக அமல் ரீதியாக, வணக்க வழிபாடு ரீதியாகவும் அந்த பெண்கள் முன்மாதிரியான பெண்களாக இருந்திருக்கிறார்கள்.